தொட போய் சத அந்த கொம்பு போய் நல்லா குத்தி இது கால் இழுத்து ரொம்ப தூரம் இழுத்துன்னு போயிடுச்சு. ரோட்டில் அப்படியே திதினா போகுது. ரைட் ஹேண்ட் சைட்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பைக்கு காரில் பார்த்தீங்கன்னா அவங்க தலையும் பாடியும் அடிச்சுன்னா போகுது. ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு போன பின்னாடி பக்கம் வந்து மாடு முட்டி வண்டியிலலாம் இடிச்சு தொட போய் சத அந்த கொம்பு போய் நல்லா குத்தி இது கால் இழுத்து ரொம்ப தூரம் இழுத்துன்னு போயிடுச்சு. அப்புறமா என்ன நடந்தது எனக்கே தெரியல, கொஞ்சம் கேராக இருந்தது. அப்புறமா பார்த்தா நாத்தன் அடிக்கிட்டேன் அந்த உக்காந்துனுங்கிறேன். அவ்வளோ தூரம் இழுத்துன்னு போயிடுது, வலி இருக்குது. இந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க 9 மணிக்கு, பெயின் இருக்குதான். என்ன பண்ணலாம் அரசாங்கம் எதுவும் தேவையில்லை. ரெண்டரை வயசு குழந்தை அழுகுதுன்னு ஃபோன் பண்ணாங்க, கூட்டு வரத்துக்கு தான் போனேன் நான். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. நான் லஞ்சு முடிச்சுட்டு ஒரு 2:30 வந்தேன். இப்போ தான் ஒரு அக்கா ஒருத்தவங்க லஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்கள அந்த மாடு முட்டி பார்த்தீங்கன்னா தரத்தான்னு ஈத்துன்னு ஒரு 100 மீட்டர் மாதிரி ஈத்துன்னு போயிடுச்சு சார். நான் அவங்கள காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு போனால் அவங்க தலையும் பாடியும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் அப்படியே திதினா போகுது. ரைட் ஹேண்ட் சைட்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பைக்கு காரில் பார்த்தீங்கன்னா அவங்க தலையும் பாடியும் கீழே அடிச்சுனே போகுது. லாஸ்ட் எண்டில் போய் நான் பிடிச்சி மாட்டை பிடிச்சிட்டு அவங்களோட துணியை பார்த்தீங்கன்னா ரிலீஃப் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் என்னை தூக்கி கீழே அடிச்சிருது. அடிச்சு எனக்கு காலில் பார்த்தீங்கன்னா எனக்கு காலில் அடிபட்டுருச்சு, காலில் அடிபட்டுருக்கு. அவங்கள பார்த்து அப்புறம் மாட்டை பிடிச்சி மரத்தில் கட்டிட்டு நான் இங்கே இருக்கிற சுகா ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டேன் சார். அவங்கள 108க்கு கால் பண்ணி சொல்லுங்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் சார். அதான் சார், அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியாது சார். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு கார்த்திக் ஹாஸ்பிட்டலில். வாமிட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தலை ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. கை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தொடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கை போகிற அளவுக்கு சதை இல்லாமல் சந்து இருக்குங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.